அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கீங்களா சார்? அது வந்து என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு மோஸ்ட் ரெக்கக்னேஷன் அவார்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஜனாதிபதி கிட்ட வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த வாங்கின மொமெண்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன ஏஜில் வந்து உங்களுக்கு கிடைச்சது? ஸ்விங் ஸ்விங் ஓகே எஸ் ஸ்விங் அது அதே ரைட் ஸ்விங் ரைட் ஹுக்குன்னு வாங்கிது. பாக்ஸிங்கில் ஒன்லி சிக்ஸ் பஞ்சஸ் தான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஹுக் ரைட் டு லெஃப்ட் அப்பர் கட் ரைட் அப்பர் கட். பிலாஸ்பூரில் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன் நான், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரலில். அந்த கலெக்டர் ஒருத்தர் சொல்கிறார், தேவராஜன் வேர்ல்டு கப் ஒலிம்பிக்லாம் சொல்லலை அவர், தேவராஜன் ஆக்டடு தட் சாலா கடூஸ் மூவி. இறுதி சுற்றுல வந்த பிறகு தான் நிறைய பேர் என்னை வந்து பெரிய ஆக்டர் மாதிரி, நானும் ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி ஃபீல் பண்ணி எனக்கு ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறேன். அதே தான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் இந்த சிஎம் ஜெயலலிதா கா அம்மா காலில் போய் டைரெக்டாக விழுந்தார். அதனால் அவருக்கு வந்து இங்கே வெள்ளிவாக்கத்தில் ஒரு ஃப்ளாட் கொடுத்தாங்க. அவர் வந்து அகாடமிக் இடம் கேட்டால் ஃப்ளாட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் சொன்னால் வெக்க கேட்டுங்க. நான் 91லேருந்து 96 வரையும் நான் என்னுடைய சர்வதேச சாதனை பண்ணேன். அந்த நேரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேடத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்லலைன்றதான் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன் இதை சார். இதே நேர்ச்சடித்துல நான் வந்து 95 சவுத் ஏசியன் கேம்ஸ் சொந்த மண்ணில் தங்கம் வெல்வேன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டு பேப்பர்லாம் வந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு நான் தங்கம் வெல்றேன். இங்கே வந்து உலக கோப்பையில் அந்த வெற்றி பெற்றிருக்கேன். என்னை கூப்பிட்டு ஒரு மரியாதை கூட கௌரவ கூட பண்ணலை, கௌரவம் கூட பண்ணல. ஆனால் வேற ஒருத்தரை கூப்பிட்டு அன்னைக்கு கார்லாம் பறிச்சு பிடிச்சி கண்ணு முன்னாடியே பண்ணுறாங்க, அப்போது எவ்வளோ மனவேதனை இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹோண்டிங் ஆண்டா, அதாவது என்னுடைய காயப்படுத்தினதால் தான் நான் வந்து அந்த தொழில்முறை போட்டிக்கு இங்கிலாந்து போக வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா நான் அடுத்த ஒலிம்பிக்குள்ள அந்த அப்போ என்னை சரியாக ஊக்கப்படுத்தியிருந்தா நான் வந்து அடுத்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்கீங்களா சார்? அது வந்து என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு மோஸ்ட் ரெக்கக்னேஷன் அவார்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஜனாதிபதி கிட்ட வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த வாங்கின மொமெண்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன ஏஜில் வந்து உங்களுக்கு கிடைச்சது அது? நான் வந்து அர்ஜுனா அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறப்போ நான் லண்டனில் இருந்தேன். ஓகே, எனக்கு ரொம்ப ஏன்னா எனக்கு அதுக்கு முன்ன வருஷமே தரணும். நான் 94 மெடல் எடுத்த பிறகு இன்னும் 95-96 கொடுத்துறாங்க. ஓ, அது எனக்கு ஒரு அரசாங்கத்து மேலே எனக்கு கோவம் தான். ஓ, ஏன்னா உலகக்கோப்பையில் மெடல் பதக்கம் வாங்கினவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அப்புறம் உங்களுக்கு அதை விட உங்களுக்கு என்ன இருக்கும்? ஓ, ஸோ அந்த அப்புறம் வந்த பிறகு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இது வந்து லைஃப் டைம் ரெக்கக்னேஷனுங்க அது. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா அந்த கடந்த அர்ஜுனா அவார்டுன்றது அந்த நேரம் விளையாட்டுத் துறையில் உயர்ந்த விருது அதுதான். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கேள் ரத்னாலாம் வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ, அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது. அந்த அந்த ஒரு துறைக்கு என்ன தெரியுங்க, என்ன நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதுக்காக கொடுக்குற அவார்டு பத்மஸ்ரீலாம். சூப்பர். அது பத்மஸ்ரீன்றது சமூக சேவகருக்கும் தருவாங்க, விளையாட்டு வீரருக்கு வந்து இப்போ சினிமா நடிகர்கள் தருவாங்க, எல்லாருக்குமே வந்து. ஆனால் அர்ஜுனா அவார்டுன்றது விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கு சர்வதேச நாட்டுக்காக யார் பெருமையை சாக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு இது. கரெக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஃபேமிலியே நான் எங்கள் கோச் இருந்தார் பாருங்கள், அவரையும் நான் டெல்லி கிட்டு போனேன். ஓ, ராஜ்ய நம்ம ராஷ்டிரபதி பவனில் உட்கார வச்சு யா. அப்போ டாக்டர் சங்கல் தேயா சர்மா தான் இருந்தார். அப்புறம் நம்ம ஆதித்யநாத் சார் தான் இருந்தார், நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக. சார் வந்து யார், எங்கள் வாத்தியார் வந்து சிவப்பா வந்து வேஷ்டி கட்டு வந்தார். ஸோ அது அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யார் இவர், இங்கெல்லாம் பேண்ட் போட்டு தான் இருப்பாங்க அங்கே. ஸோ அவர்கிட்ட தான் கேட்டார், யா நீங்கள் அப்புறம் தான் சொன்னேன் சார் பாக்ஸரு அது சொல்லி எங்ககிட்ட தான் நிறைய பேசினார். அவார்டு வாங்கின பிறகு ஒரு டீ பார்ட்டி நடக்கும், அப்போ எங்ககிட்ட தான் அப்போ சொன்னோம் நாங்கள் எங்கள் வேர் யூ ஃப்ரம் இங்கிலீஷில் கேட்டார். நாங்கள் தமிழ், நாங்கள் தமிழ் நாட்டில், இந்திய கேட்கல, இங்கிலீஷில் கேட்டார் அவர். நான் வேர் யூ ஃப்ரம் கேட்டால் சார் ஐ ஃப்ரம் சென்னை சார். அப்போ மெட்ராஸ்ன்னு, நோ நோ இட் இஸ் நவ் இட் இஸ் நாட் மெட்ராஸ், நவ் இட் இஸ் சென்னை. அவரே சொன்னார், அவரே சொன்னார். அப்புறம் எங்கள் அவர்கிட்ட எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டார், சிவாப்பா கிட்ட. அவர் ஹிந்தி இங்கிலீஷும் அவர், அப்புறம் நான் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணேன். அவர் ரொம்ப சந்தோஷம் வச்சு எங்கள் வாத்தியார், ஐயோ நான் இந்த ராஷ்டிரபதி போன்ல நினச்சி பாருங்க. ஒரு லெவல் சார், நம்ம குரு வந்து நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறது, நம்ம நம்மளை நம்பி நம்ம ஜெயிப்பான்னு சொல்லி அவ்வளோ பேர் நம்பியிருந்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அங்கீகாரம் கிடச்சி அவங்களை கூப்பிட்டு போய் அந்த இடத்துல நிற்கிறது, அது வந்து ஒரு வேற லெவல் சந்தோஷம். எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் அப்பா அம்மா
அப்புறம் எங்கள் மாமா எங்கள் பெரியப்பா நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் தான் பாஸ் வந்து நிறைய 20 பாஸ் வாங்கினோம். 4 பாஸ் தான் கொடுக்குற இடத்துல நாங்கள் 20 பாஸ் வாங்கி நான் சொல்லிட்டேன், நான் எங்களுக்கு போனோம் வந்துவிட்டோம் சென்னையிலேருந்து கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா 500 பேர் தான் அது உள்ள அலோடு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் அது. அது இல்லை நிறைய பேர் வரணும் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் விஜயந்தருக்கப்புறம் பாருங்கள் ஹரியானாவில் எவ்வளோ ஹைப் வந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் தேவராஜனுக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து யாரும் வரல. அதுதான் சார் எனக்கு இப்போ உங்கள் நேம் ரெக்கக்னேஷன் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஏன் வந்து இன்னும் வரல, ஏன் நிறைய பேர் வரணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸும் நீங்கள் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணி பண்ணுறீங்களா? இப்போ நீங்கள் சதர்ன் ரயில்வேஸில் இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக, பாக்ஸிக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக வந்து அது கோச்சிங் யாருக்காவது கொடுக்குறீங்களா? உங்களுக்கு அடுத்தபடியாக வர்றதுக்கு ரெடி பண்ணுறீங்களா? அது கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுதா? ஒரு இந்த இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ரொம்ப நான் என்னுடைய தமிழ்நாட்டை பற்றி நானே மைனஸ், அதாவது ரொம்ப குறைவாக சொல்கிறது எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்குது. என்னங்க இப்போது ஒரு நான் வந்து ஒரு அகாடமி வைக்கணும், எனக்கு ஒரு லேண்டு கொடுங்க கேட்குறேன், அது ரூல் பிரகாரம் கிடையாதுன்றாங்க. ஓ, அப்போ மற்றவங்களுக்கு இதே டேபிள் டென்னிஸ் ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் தண்டராஜ் பிள்ளை வெளி மாநிலத்துக்காரரு, அவர் வந்து அவங்களுக்குலாம் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அவர் வந்து அவர் அந்த நேரத்தில் இந்த சிஎம் ஜெயலலிதா அம்மா காலில் போய் டைரெக்டாக உயர்ந்தார். அதனால அவருக்கு வந்து இங்கே வெள்ளிவாக்கத்தில் ஒரு ஃப்ளாட் கொடுத்தாங்க. அவர் வந்து அகாடமிக் இடம் கேட்டால் ஃப்ளாட் கொடுக்குறாங்க. ஓ, அதே மாதிரி இதெல்லாம் சொன்னால் வெக்க கேட்டுங்க. நான் 91லேருந்து 96 வரையும் நான் என்னுடைய சர்வதேச சாதனை பண்ணேன். அந்த நேரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேடத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்லலைன்றது தான் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன். இது சேட் ஸ்டோரியாக இருக்குது. அதான் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உலகக்கோப்பையில் போயிட்டு ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டு வந்து ஒலிம்பியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ இவ்வளோ தூரம் பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, மன்னிக்கவே முடியாத விஷயம் என்னென்னா, இதே நேர்ஸ்டடியத்தில் நான் வந்து 95 சவுத் ஏஷியன் கேம்ஸ் சொந்த மண்ணில் தங்கம் வெல்வேன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டு பேப்பர்லாம் வந்தது அது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் தங்கம் வெல்றேன். இங்கே வந்து உலகக்கோப்பையில் அந்த நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கேன். என்னை கூப்பிட்டு ஒரு மரியாதை கூட கௌரவ அதை கூட என்ன பண்ணலை, கௌரவம் கூட பண்ணலை. ஆனால் வேற ஒருத்தரை கூப்பிட்டு அன்றைக்கி கார்லாம் பறித்து குடிச்சு கண்ணு முன்னாடியே பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ மனவேதனை இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹோண்டிங் ஆண்டான். அதாவது என்னுடைய காயப்படுத்தினதால் தான் நான் வந்து அந்த தொழில்முறை போட்டிக்கு இங்கிலாந்து போக வேண்டியதாக போச்சு. இல்லைனா நான் அடுத்த ஒலிம்பிக்குள்ளே அந்த அப்போ என்னை சரியாக ஊக்கப்படுத்தியிருந்தா நான் வந்து அடுத்த ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பேன். குட்டாலீஸ்வரனுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் எந்த விளையாட்டில் இருக்கார்? அது என்ன பதக்கம் பெற்ற விளையாட்டா? நீச்சல். நீச்சல் அவருக்கு வந்து எவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி அஞ்சு ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க எந்த இதில் இருந்தாங்க? அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவங்க வேறு மாநிலத்துக்காரங்க. ஷைனி வில்சன் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் யார் பண்ணுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாருங்க, கண்ணு ரெண்டு கண்ணுங்க, ரெண்டும் விளையாட்டு வீரராக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களெல்லாம் கொடுத்தது ஆனால் எனக்கு கொடுக்கலன்றப்போ தான் எனக்கு அவங்க மேலே இப்போ சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. கரெக்ட் 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 சார். ஸோ அதுதான் எனக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய தமிழனை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களோட வருத்தமாகவும் இருக்குது. அதை தான் பதிவு பண்ணணும்னு நினச்சோம். எனிவே இதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்க சம்திங் வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து அவங்க நெக்ஸ்ட்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன் அப்ரோச் பண்ண மாட்டீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து போய் நாங்கள் யாசகமாக கேட்குறோம். இதெல்லாம் கௌரவம், தேடி வரணும், போய் கையேந்து நிற்கக்கூடாது இல்லைங்களா? நாங்கள் அதாவது உலக அளவில் ஒரு இதை நிரூபிச்சிருக்கோன்னா, இவ்வளோ ஒலிம்பிக்கில் போயிருக்கோம், உலக அளவில் பதக்கம் பெற்றிருக்கோம்னா எங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குது, தன்மானம் இருக்குது. கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம். இன்றைக்கி இன்றைக்கி யாராவது ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ தெரியுமா வெளிநாட்டில்? இன்றைக்கி எந்த ஊரில் போனாலும் எனக்கு தேவராஜன் தான் தெரியும். இந்தியாவிலே பொறுத்தவரையும் இந்தியாவில் இங்கே இருக்க ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ இங்கே சிம்லாவில் போனால் தெரியுமா? தெரியாது தெரியாது. என்ன போனால் அங்கே தெரியும், சிக்கிமில் போங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி அது வந்து நான் பெரிய இதுக்காக சொல்லலை. பட் இருந்தாலும் ரொம்ப மாற்றிக்கணும், எதிர்காலத்தில் நிறைய மாற்றம் வரணும், அங்கீகாரம் கொடுக்கணும். சார், இப்போ நம்ம பாக்ஸிங் பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸு, அங்கே ஒரு அதுக்கான வழிகள் எல்லாமே அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் இப்போ எல்லாருமே வந்து இப்போ யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலே வந்து இப்போ பாக்ஸிங் 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 தான் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ சார்பேட்டா படம் வந்ததுக்கப்புறமா தான் ஒரு பாக்ஸிங்னு ஒரு கலை இருக்குது, அதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சரியாக ரெக்கக்னைஸ் யாரும் பண்ணலையா, இல்லை வந்து ஒரு பாக்ஸிங் மேலே ஒரு வெறுப்பு யாருக்காவது இருக்கமா
கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி என்னன்னா அட்ராக்ஷன் தானேங்க. இப்போ ஒரு நேரத்தில் வந்து இதே குத்துச்சண்டை வீரர்கள் தான் இவர் எம்ஜிஆர்லேருந்து அவர் நம்ம எல்லாருமே ரசித்தாங்க. அசோகன் முத்துராமன் அவெல்லாம் இதே ஸ்டேடியத்தில் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ அது அந்த செலிப்ரிட்டி இது இருந்தது. பட் ஆனால் வர வர அந்த இது குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே நார்த்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் எடுத்தார் பாருங்க, அவர் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தார் ராஜபத்தர் ராத்தூர் சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்காங்க. என் கூட அர்ஜுனாவோட வானவங்களும் எம்பியாக இருக்கேன், ஜோதிமா சிகிந்தர்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் எம்பியாக இருந்தாங்க, எம்எல்ஏவாக இருந்தாங்க. ஸோ அது அந்த அந்த ஃபேம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ நான் கூட ஒருவேளை அந்த நேரத்தில் நான் கூட யாராவது ஒருத்தர் அடிச்சு பிடிச்சி இப்போ ஏதோ ஒரு ரவுடி தான் பண்ணியிருந்தேன்னா நான் கூட ஃபேமஸ் ஆகிட்டோம் போல இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப சைலண்டாக டீசெண்டாக நம்ம ஒரு கெஸ்ட் ஆஃபீஸராக இருக்குங்க. ஸோ ஸோ சம்திங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாக்ஸிங்கை பார்த்து தான் வரணும்னு படத்தை பார்த்து தான் வரணும். இன்னும் தெரியுங்களா, ஒரு சிம்பிள் நான் வாசன் பிலாஸ்பூரில் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன் நான், சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல்வியில். அங்கே கலெக்டர் ஒருத்தர் சொல்கிறார், தேவராஜன் நான் வேர்ல்டு கப் ஒலிம்பிக்லாம் சொல்லலை, அவர் தேவராஜன் ஆக்டடு தட் சாலா கடூஸ் மூவி பாருங்க. இறுதி சுற்றுல வந்த பிறகு தான் நிறைய பேர் என்னை வந்து பெரிய ஆக்டர் மாதிரி நானும் ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி ஃபீல் பண்ணி எனக்கு ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறேன். அதுதான் சொல்கிறேன் சார், பாருங்க நீங்கள் ஒலிம்பிக் பார்ட்டிசிபேஷன், வேர்ல்டு கப் அவார்டு, அர்ஜுனா அவார்டு, அப்போ தெரியாத ஒரு ஃபேம் வந்து ஒரு படத்தில் வந்தால் தெரியுது, ஒரு படம் பார்த்தா அதை பற்றி ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிலவரம் இருக்கு தமிழ்நாட்டில். இங்கேயும் சினிமா அட்ராக்ஷன் தானே எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் சார் வந்து பாக்ஸிங் கூட இன்னைக்கு கூட அந்த யூடியூப்லாம் போட்டு முகமது அலியை வந்து முகமது அலி வந்தப்போ இது பண்ணுறாரு. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ பாக்ஸிங்கு இப்போ ரித்திகா சிங்கு கூட அதனால தான் நம்மளுக்கும் அந்த கற்றுக் கொடுத்தன்றது தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஆக்சுவலி நல்லா டேலண்டான பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ இதெல்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட் இப்போ நிறைய மாறணும். விளையாட்டு வீரர்களுக்கு அங்கீகாரம் நட்சத்திர அந்தஸ்து வந்து என்றைக்குமே இருக்கும், ஆனால் விளையாட்டு துறையில் தான் இருக்கும், வெளி வெளி துறையில் பண்ணமாட்டாங்க. கரெக்டாக பட் ஆனால் நிறைய அது மாறுது. கூட முந்திலாம் நம்ம வெளியில் போனோம்னா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். ஃபேம் வந்து சம்திங் போயினே இருக்கும். மாற்றம் தான் மனித தத்துவம் மாதிரி. நான் அன்றைக்கி இருந்தேன், இன்றைக்கி புதுசாக இருக்காங்களா அவங்ககிட்ட தான் போவாங்க. ஃபைன் ஃபைன். உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன சார்? இப்போ வர யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் வராங்க, சின்ன குழந்தைங்களாம் வந்து நீங்கள் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க, இது பண்ணுறீங்க, உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன இங்கே சார்? ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து இப்போ நான் அன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு அப்படியே தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட சனிக்கிழமை நாத்திகமாக எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இப்போ நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் வரேன், பட் இருந்தால் கூட எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் நிறைய பேருக்கு பாக்ஸிங் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். அன்றைக்கும் இங்கே தேட்டில்லாம் நியூஸ் ஷேட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்யூச்சர் பிளான்லாம் பிளான்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. இப்போ சதன் ரயில்வே ஒர்க் பண்ணுறேன், அந்த ரயில்வேக்காக நான் ரிங்குலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எங்கள் பெரிய பிக் பாஸு உடைய சப்போர்ட்டால். ஓகே. ஸோ பாக்ஸிங் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் நாங்கள் சதன் ரயில்வேவே சாம்பியன்ஷிப்லாம் எடுத்தோம் 1994. பட் மறுபடியும் அந்த சாம்பியன்ஷிப் எடுக்க வைக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த ஒலிம்பிக் ஒலிம்பியன் கிடையாது, ஒலிம்பிக் மெடலிஸ்ட் உருவாக்கணும். சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நான் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு உரிய சப்போர்ட் பண்ணாங்கன்னா நானும் திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் தமிழ்நாடு. அதுதான் நான் இங்கே வந்தேன், இல்லைன்னா சத்தீஸ்கர்லேயே எனக்கு நல்ல நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தது. பட் ஆனால் நான் நம்ம மண்ணுக்கு ஏதாவது பண்ணணுன்றது தான் நான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக அதை நான் திருப்பி தரணும்ன்ற தந்து தான் இருக்கேன். நான் திருப்பியும் நிறையா பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு அந்த குத்துச்சண்டை வீரர்களும் சரி பழைய அந்த அலுவலர்களும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அதை திருப்பி கொடுத்து ஒரு தமிழ்நாட்டை இந்தியாவில் இன்றைக்கி எப்படி ஹரியானா மாநிலம் வந்திருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக குத்துச்சண்டையில் நான் நிரூபிப்பேன்னு நான் அதை உறுதி அளிக்கிறேன். சூப்பர் சூப்பர். எங்களோட ஆசையும் அதே தான். எங்கள் தமிழ் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கிறேன், வியூவர் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒரு ஒலிம்பியன்லாம் ஒரு ஒரு எவ்வளவோ நிறையா சாதிச்சிருப்பீங்க, நிறையா அவார்டு வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அவார்டு வாங்குறதுக்கு நீங்கள் கோச் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழன் பேர் வந்து அதில் இடம்பெறணும், எல்லோரும் திரும்பி பார்க்கணும். அதுக்கு வந்து அரசும் வந்து தக்க தேவையான சப்போர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியாது. பாக்ஸிங் வந்து பாருங்களேன், ஜஸ்ட்டு அந்த கையை க்ளோஸ் பண்ணுறது தான், அந்த கையை எப்படி க்ளோஸ் பண்ணி ஓகே ஜஸ்ட் காடு ஃபஸ்ட்டு சின் இந்த சின்னில் தான் ஃபஸ்ட்டு சின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரைட் வந்து பாருங்கள், அந்த ரைட் கையை வந்து எப்படி முடிக்கணும், கை அப்படிங்கிற இந்த பக்கம் முடிக்கணும், எப்பவுமே இந்த இதுதான் இந்த இதில் முடணும். அதேமாதிரி சின் இது பாருங்கள், இந்த சின்னில் காடு வைக்கணும், இந்த இது காடு வைக்கணும். இந்த காடு தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓ, இந்த கையை எப்படி கை காடு பாருங்கள். இப்போ பாடி வந்து எப்பவுமே இப்போ எல்லாருமே இப்போ இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, சைடில் வைக்கணும், சைடில் வைக்கணும். இந்த சின்ன வந்து இப்போ டவுனில் இருக்கணும். இல்லை இல்லை பாருங்கள், இது வரைங்களா சின்ன இப்படி டவுனா சார்? சின்ன வந்து பாருங்கள், சின்ன வந்து சின்ன இந்த சின்ன ஒட்டி வச்சுக்கணும். அதை இதை வந்து சைடில் வைக்கணும், இந்த சைடு தான். அப்போ தான் பஞ்ச் அடிக்கிறப்போ ரீச் வரும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வந்து இது வர ரீச் வரும். எஸ்,
இப்போ ரைட் அடிக்கிறப்போ இந்த டேர்ன் வரும். ஆ புரியுதுங்களா, இந்த பாடி டேர்ன் தான். எல்லாருமே என்னென்ன இவங்க ஃப்ளாட்டாக நிற்க வைப்பாங்க, பாடி டேர்ன் தான். இந்த டேர்ன் ரீச் வரும். ஆ எஸ் ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ் இதுதான். ஆ இது ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ். அதே மாதிரி இப்போ ஸ்விங்ஸு பாருங்கள், உக்ஸு இந்த இந்த எல் எல் ஷேப்பில் நிற்க வைங்க. இந்த ஸ்விங்ஸ் இப்போ இப்போ ஒருத்தர் இப்போ ஸ்விங் பண்ணு, ஸ்விங் ஓகே. ஆ எஸ் ஆ அந்த ஸ்விங் அது அதே ரைட் ஸ்விங் ரைட் ஹுக்குன்னு வாங்க. இதை பாக்ஸிங்கில் ஒன்லி சிக்ஸ் பஞ்சஸ் தான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஹுக் ரைட் ஹுக் லெஃப்ட் அப்பர் கட் ரைட் அப்பர் கட். சூப்பர் ஹுக் தான். அதை கால் போட தான் ரொம்ப முக்கியம். சைட் சைடு வந்துடணும், பஞ்சை அவாய்ட் பண்ணணும், பஞ்ச் அடிக்கு வந்தால் மிஸ் பண்ணிடணும். பாடி மூவ் வாங்கிங் ஸ்வாவிங் வீவிங் ஸோ பேக் இதுதான் பாக்ஸிங். வாவிங் பஞ்ச் ரைட் சைட் போய் இருந்தால் இது பண்ணுறோம், இந்த பக்கம் வந்தால் இது பண்ணணும் ஸோ பேக். அப்புறம் இந்த பக்கம் வரும் ஹுக்ஸ் வந்தால் இது, இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் பார்க்கணும் இது. ஓகே ஐ சைடு தான் பாருங்கள். இது வந்தால் இது வரணும், இது வரணும், இது வரணும், இது வரணும் காட் அதெல்லாம் பா. சரிப்பா சார், சார் இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருந்தோம் நம்ம பாக்ஸிங்கை பற்றி. நீங்கள் வந்து அந்த போயிட்டு வந்த டைமுக்கு அப்புறம், அந்த நைன்டிஸ்க்கு அப்புறம், அந்த பீரியட்க்கு அப்புறம், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வந்து ஒரு அந்த ஒலிம்பிக் லெவலில் வந்து தொடுற அளவுக்கு யாரும் போகலையா, போகிறது இல்லை அதுக்கு குவாலிஃபைடாக அவங்க இல்லையா, இல்லை அதுக்கு தகுதியான ஆட்கள் இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை தமிழ்நாட்டில் வந்து தகுதி அதாவது தகுதியான ஆட்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நானே இங்கேருந்து தான் இந்த ஏரியாவிலேருந்து தான் நானும் போயிருக்கேன். அதனால் எல்லா பசங்கள்கிட்டையும் தகுதி இருக்குது, திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த அசோசியேஷன் எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து திறமையான நிர்வாகிகள் தேவை. உண்மையான ஊக்கப்படுத்துகிற அதாவது விளையாட்டை வளர்க்குற திறமை நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த ஒரு அசோசியேஷன் இல்லாமல் நாலு அசோசியேஷனாக பிரிஞ்சு இவங்க வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் பாழாக்கின்னு இருக்காங்கன்றது தான் உண்மை. இல்லை ஒலிம்பிக்கு போகிறத விடுங்க, ஆசியா லெவலில் கூட, ஆசியா லெவலோட தேசிய சாம்பியன் கூட ஆக முடியலன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. அசோசியேஷன்ஸ் வந்து ஒரு தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் கீழே வரணும், எஸ்டிஏடி கண்ட்ரோலில் வரணும், இந்தியன் ஃபெடரேஷன் கண்ட்ரோலில் இருந்து ஒரே அசோசியேஷனாக இருந்து ப்ராப்பராக இளம் வீரர்களுக்கு தேசிய போட்டிக்கு முன்னாடி பயிற்சி முகாம் குறைந்தது 15 பயிற்சி முகாம் எடுத்து அவங்கள தேசிய போட்டிக்கு அமிச்சா அவங்க தேசிய சாம்பியன் ஆகி அதுக்கப்புறம் ஏஷியன் சாம்பியன் ஆகி ஒலிம்பிக் தகுதி பெற்று ஒலிம்பிக் போய் வேர்ல்டு கப் மெடல் எடுக்கலாம். அந்த நேரத்தில் அந்த மாதிரி சிஸ்டமாக மோகன கிருஷ்ணன் சார்ன்றவர் பண்ணியிருந்தார். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து உங்கள் கிட்டே பேசுகிறேன். சூப்பர். ஸோ அதே மாதிரி அசோசியேஷனுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட பாகுபாடு பார்க்குறாங்க ஓகேங்களா. இப்போ என்னுடைய ஸோ அது வந்து ப்ராப்பராக நடத்தணும். அதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். அதே நேரத்தில் நன்மையை பாக்ஸருடைய நன்மையை கருதணும். ஸோ இது அசோசியேஷனில் நடக்கிற பாலிடிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா? ஆ அசோசியேஷனில் வந்து அசோசியேஷனே சரியாக நடக்கலைன்றது தான் பாலிடிக்ஸ் நடக்கவே இல்லை சரியா. இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து அசோசியேஷனை அட்டாக் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு த்ரெட்டோ பயமோ இல்லையா? பயம் என்ன இருக்குது, நானே பாக்ஸர் தானேங்க, பாக்ஸர் தான். அதே மாதிரி பயம் என்ன இருக்குது, பாக்ஸிங்கில் ரிங்கில் போடுறதுக்கு தான் டைகர் அதாவது ரிங்கில் போடுறதுக்கு மனசு வந்து சிங்கம் மாதிரி இருக்கும். மன தைரியம் இருந்தால் தான் ரிங்லேயே போக முடியும் அப்படிங்களா. இதெல்லாம் இந்த மாதிரி நான் நிறைய பார்ப்போம், பார்த்தும் இருக்கும், பார்ப்பேன். பட் அதனால் பயது இதுனா இவங்களுக்கு யாருக்காக பயப்படுத்திருக்கு, பாக்ஸிங் போகிறதே ஒரு அதாவது மனசில் வந்து பயம் இருக்கக்கூடாது. அச்சம் என்பது மடமையடா சரிங்களா, அஞ்சாமே திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம். அதாவது நம்ம மண்ணுக்காக நம்ம இப்போ அங்கெல்லாம் ஃபைட் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு, நார்த்து சவுத்து அதே மாதிரி அவங்க ஆளுங்கெல்லாம் ஃபுல்லாக கற்றுப்பாங்க. நான் ஒரே ஆளாக இருந்து அங்கெல்லாம் சமாளித்து வந்திருக்கேன். அதனால் நம்ம ஆளுங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தமிழனா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, இந்தியா காடி இருக்கீங்க, தமிழனா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே அங்கே பார்க்காத பாலிடிக்ஸ் கிடையாது, அங்கே பார்க்காத எதிர்ப்பு கிடையாது. எல்லாத்தையும் மீறி தான் நான் அந்தளவுக்கு போயிருக்கேன். அதனால் இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள்லாம் கிடையாது. ஃபைன். இப்போது குவாலிஃபைடு பர்சன் இருக்காங்க, இந்த இது கருத்து மூலமாக பதிவு பண்ணுறதுனா குவாலிஃபைடு பர்சன் இருக்காங்க, ப்ராப்பர் அசோசியேஷன், ப்ராப்பர் கைட்லைன்ஸ், ப்ராப்பர் சீக்வன்சிங் எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு ஒலிம்பியனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு தமிழனா வந்து ஒரு கோல்டு ரீட்டைன் பண்ண முடியும், நம்ம வாங்க முடியும். கண்டிப்பாக முடியும். பதவி ஆசைகள் இருக்கக்கூடாது. பதவி வந்து எதுக்கு வேணும், பதவி வந்து சேவை செய்கிறது தான் வேணும். குத்துச்சண்டை வளர்க்குறதா இருக்கும் தவிர அதை வச்சு நான் சம்பாதிக்கணும், அதை வச்சு நான் பேர் புகழ் அடையணும் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் உண்மையாக அந்த அசோசியனில் உட்காந்துங்கன்னு நல்லது பண்ணாங்கன்னா ஒரு ஒலிம்பியனில் 9 ஒலிம்பியன் உருவாக்கலாம், ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டை உருவாக்கலாம் நினைக்க அது சொல்கிறது தான் இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக வரும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை, நீங்கள் போல்டாக கேட்டிங்க, அதுதான் கரெக்டாக போல்டாக பதில் சொன்னேன். தேங்க்ஸ் சார். ஓகே, இதை கேட்டு நிறைய பேர் பாக்ஸிங்க்கு இதை மாற்று அரசாங்கமும்
இதை மாற்றத்துக்கு மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், வெல்கம்.